கிரிப்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். கிரிப்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி கிரிப்ஸில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் டவுன்லோடர் இல்லாமல் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் டவுன்லோடர் யூஸ் பண்ணி அந்த ஸ்டேட்டஸில் டவுன்லோட் பண்ணுறாங்க. பட் அந்த டவுன்லோடர் தேவையில்லை. என்ன விஷயம் அப்படின்னா, நான் ஏன் அந்த டவுன்லோடு தேவையில்லைன்னு சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து நம்மளை வியூ பார்க்குறது தான். அதில் இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் டவுன்லோடரும் அதுலேயும் ஒன்று. அதனால தான் நான் அந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். சரி, ஓகே, வாங்க நம்ம எப்படி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் டவுன்லோடர் இல்லாமல் அந்த ஸ்டேட்டஸ்லாம் நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம காட்டுறோம். ஃபஸ்ட்டு நம்மளோட வாட்ஸ்அப்புக்குள்ளே போங்க. அந்த வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு எந்த ஸ்டேட்டஸ் வேணும் அப்படிங்கிறத பாருங்கள். பார்த்தாச்சு. எல்லாத்தையும் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு உங்களோட ஃபைல் மேனேஜர் உள்ளே போங்க. உள்ளே போனீங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜில் வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் மீடியா அப்படின்னு இருக்கும். இதில் வந்து எப்போயுமே டாட் ஸ்டேட்டஸஸ் அப்படிங்கிற ஒரு ஃபைல் வந்து ஹைடாக தான் இருக்கும் எல்லா மொபைல்லையும். என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மூணு டாட் இருக்கும், அந்த டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஷோ ஹைடன் ஃபைல் இருக்கும். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மேலே டாட் ஸ்டேட்டஸஸ் அப்படின்னு சொல்லி வந்துடும். அந்த ஸ்டேட்டஸஸை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் ரன் ஆகாது. ஏன்னா டாட் ஸ்டேட்டஸஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபைலே கணக்கு எடுத்துக்காது, அதனால் அதுக்குள்ளே இருக்கிறது எதுவுமே ரன் ஆகாது. அதில் இருக்கிறது எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கோங்க. கட் பண்ணிடாதீங்க, காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு வெளியே ஏதோ ஸ்டேட்டஸஸ்ங்கிற ஒரு ஃபோல்டரோ இல்லை ஏதோ ஒரு ஃபோல்டர் செட் பண்ணி அதுக்குள்ளே இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. அதுக்குள்ளே எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, சரி என்னோட பழைய ஃபைல்லாம் டெலிட் பண்ணலை. இதில் பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே பேஸ்ட் ஆகிருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த வீடியோஸ் அப்படிங்கிறது வந்து கீழே தான் இருக்கும். இப்போ அந்த வீடியோ எப்போ வந்ததுன்னு எனக்கு தெரியாது. டைமிங் பேசிக் படி தான் இங்கே வந்து இந்த வீடியோ சேவ் ஆகிருக்கும். அதனால் நம்ம ஒன்று ஒரு வழியாக ரன் பண்ணி பார்க்கலாம், தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. நம்ம பார்க்கலாம் இது நம்ம எப்படியும் அது எம்பி சைஸ் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா இது ஒரு சாங் கண்டிப்பாக கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். செக் பண்ணி பார்த்துலாம். நீங்கள் எப்போ வீடியோ வேணுமோ அது பார்த்ததில் ரெண்டு வாழ்க்கையில் காசு போன முக்கியம் இல்லை. கண்ணால நீ காதல்
நம்ம இப்படி பார்க்கறது தான் அந்த வீடியோ எங்கே இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நான் ஒரு ஐடியாஸ் சொல்கிறோம். வியூ ஸ்டேட்டஸில் போவேன், அதில் அந்த அஜித் வீடியோ எங்கே இருக்குன்னு செக் பண்ணுவேன். இந்த இருக்குது, இதுக்கு முன்னாடி ஏதாவது வீடியோ இருக்கான்னு செக் பண்ணுவேன். இங்கே ஒரு வீடியோ இருக்குது, இந்த வீடியோக்கு அப்புறம் இந்த ரெண்டு வீடியோ எங்கே இருக்குன்னு செக் பண்ணிவிடலாம். அதுக்கு முன்னாடி பின்னாடி தான் இருக்கும் அந்த வீடியோ, அதை நம்ம செக் பண்ணிடலாம். செக் பண்ணி பார்த்துடலாம். வராரு அடிக்காய் எடுத்து உங்களோட ஸ்டேட்டஸில் செட் பண்ணிக்கலாம். ஸ்டேட்டஸில் வருமா வராதாங்கிற சந்தேகம் வேணாம், ஆட்டோமேட்டிக்காக வரும், கவலைப்படாதீங்க. ஸ்டேட்டஸ் போங்க, நீங்கள் எடுத்து போட்ட வீடியோ எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கீழே நிற்கும். இருக்குதா எல்லா வீடியோவும் அப்படியே செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டீங்க வேலை முடிஞ்சது. இது தாங்க ஸ்டேட்டஸ் டவுன்லோடர் இல்லாமல் நம்ம வந்து எப்படி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் செட் பண்ணுறது, ஆல்ரெடி இருக்கிற வாட்ஸ்அப் வீடியோ எடுத்து நம்ம செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் புதுமையாக ஏதாவது நம்ம பற்றி பேசலாம். ரொம்ப நன்றி, தேங்க்யூ.